நேரெதிரி எதை வெளியிட்டுக்கு வருகின்றுள்ள நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். ஏன்னா நான் வந்து சார் உடனே ஃபோன் பண்ணார், நான் ஸ்டைலரையும் பார்க்கல. இருந்தாலும் வந்து தான சார் எதை தேர்ந்தெடுத்தாலும் அது மிகச்சிறப்பானதாக தான் இருக்கும். அவர் வந்து ஏன்னா மேடையில் உட்காந்துருக்க எல்லா இயக்குநருமே பார்த்தீங்கன்னா முருகதாஸ்லேருந்து கௌதம் மேனன்லேருந்து மிகச்சிறந்த படைப்பில் கொடுத்த தயாரிப்பாளர், இன்றைக்கி வந்து இசையமைப்பாளர் மற்றும் இயக்குனர் அறிமுகப்படுத்தியிருக்காரு. நாங்கள் வந்து இயக்குனர் சங்கம் சார்பில் வந்து ஒரு சின்ன ஒரு பாலிமர் சேனலுக்கு ஒரு இது பண்ணிகிட்டு இருந்தோம், அது எடிட் பண்ணிகிட்டு இருந்தோம். சார் ஃபோன் பண்ணோடனே அதை நானும் விக்ரம் அங்கேருந்து வந்துவிட்டேன், ஏன்னா கலந்துக்கணுங்கிறதுக்காக. இந்த படம் வெற்றியடையவும் இதில் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நடிகர் நடிகருக்கும் தயாரிப்பாளருக்கும் ஒரு மிகச்சிறந்த வெற்றி படைப்பாக இந்த படம் அமைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகவும் மதிக்கின்ற ரசிக்கின்ற இயக்குனர் வாசு அவர்கள், இயக்குனர் முருகதாஸ் அவர்கள், இயக்குனர் கௌதம் மேனன் அவர்கள், செல்வமணி அவர்கள், விக்ரமன் அவர்கள், மற்றும் இந்த படத்திலே அறிமுகமாகிற பார்த்தி அவர்கள், ராசமதி அவர்கள், இவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மகன் இசையமைப்பாளர் சதீஷ் சக்கரவர்த்தி சார்பில் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கலைப்புலி தானு சார் வந்து அவருடைய ஆஃபீஸுக்கு நான் எப்படியும் மாதத்துக்கு 4-5 தடவை போவேன். இங்கே கண்டேன் இந்த படம் எல்லா வெற்றியும் பெற்று அறிமுக நடிகர் பார்த்தி அவர்களுக்கும் இயக்குனர் ஜெயபிரதீப் அவர்களுக்கும் சிறந்த எதிர்காலத்தை தமிழ் திரையுலகிலே உருவாக்கி தர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பார்த்தவர்கள் எல்லாருடைய உள்ளத்துக்குள்ளும் போய் உட்கார்ந்து கொண்டது. கண்ணீர் என்பது உட்கார்ந்து கொள்ளும். நம்முடைய இசைஞானி இளையராஜா அவர்கள் சிரிக்கை வைப்பதை விட அழ வைத்திருக்கிறார் என்று சொல்லி ரத்னகுமார் சொன்னார். ஏனென்றால் கண்ணீர்தான் உலகத்தினுடைய பொது மொழி, கண்ணீர்தான் காலகாலத்துக்கும் எப்போதும் நிலையாக நிற்கக்கூடியது. தாஜ்மஹால் என்பது ஷாஜகானுடைய கண்ணீர். இளையராஜா அவர்களை பற்றி, அந்த இசைஞானியை பற்றி, அவர்கள் ஒரு 200 ஆண்டு காலமாக ஆங்கிலேயர்களிடம் நாம் அடிமைப்பட்டு கொண்டிருந்தோம். ஆங்கிலேயர்கள் 200 ஆண்டு காலம் நம்மை அடிமைப்படுத்தினார்களே, அவர்களை எப்படி பழிவாங்குவது என்று சொல்லி அவர்களை தன்னுடைய இசைக்கு அடிமையாக்கினார் இளையராஜா மேஸ்ட்ரோ. அவரை பற்றி பேசுவதென்றால் பேசிக்கொண்டே இருக்கலாம், நீங்களும் ஆனந்தமாக கேட்டுக்கொண்டே இருப்பீர்கள். ஏனென்றால் அந்த சூரிய ஒளியில் அப்படியே மகிழ்ந்து போய் பரவசத்தில் இருக்கிறீர்கள். நான் என்னுடைய வார்த்தைகளில் சொல்வதை விட பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களுடைய வார்த்தைகளிலே இளையராஜாவை பற்றிய ஒரு படப்பிடிப்பை சொல்லி என்னுடைய உரையை முடிக்கலாம் என்று கருதுகிறேன். குயில் கூவிக்கொண்டிருக்கும், கோலம் மிகுந்த மயில் ஆடிக்கொண்டிருக்கும், வாசமுடைய நற்காற்று குளிர்ந்தடிக்கும், கண்ணாடி போன்ற நீர் ஊற்றுக்கள் உண்டு, கனிமரங்கள் மிக்க உண்டு, பூக்கள் மணங்கமழும், பூக்கள் தோறும் சென்று தேனீக்கள் இருந்தபடி இன்னிசை பாடி களிக்கும், வேட்டுவ பெண்கள் விளையாடப் போவதுண்டு, காட்டு மரவர்களும் காதல் மணம் செய்வதுண்டு, நெஞ்சில் நிறுத்துங்கள், இந்த இடத்தைத்தான் சஞ்சீவி பருவதை சாரல் என்று சொல்லிடுவார் என்று பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் சொல்வார்கள். அதை கொஞ்சம் அந்த கடைசி வரியை மட்டும் இப்படி மாற்றலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. நீங்களும் அதை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று கருதுகிறேன். இளையராஜா அவர்களுடைய இசை எப்படிப்பட்டது தெரியுமா? குயில் கூவிக்கொண்டிருக்கும், கோலம் மிகுந்த மயில் ஆடிக்கொண்டிருக்கும், வாசமுடைய நற்காற்று குளிர்ந்தடிக்கும், கண்ணாடி போன்ற நீர் ஊற்றுக்கள் உண்டு, கனிமரங்கள் மிக்க உண்டு, பூக்கள் மணங்கமழும், பூக்கள் தோறும் சென்று தேனீக்கள் இருந்தபடி இன்னிசை பாடி களிக்கும், வேட்டுவ பெண்கள் விளையாடப் போவதுண்டு, காட்டு மரவர்களும் காதல் மணம் செய்வதுண்டு, நெஞ்சில் நிறுத்துங்கள், இந்த இடத்தைத்தான் இசைஞானி இளையராஜா இசை என்று சொல்லிடுவார் என்று சொல்லி. எல்லாருக்கும் வணக்கம். நேரெதிர் தானு சார் வந்து ஒரு நல்ல ஒரு வெற்றிப்பட தயாரிப்பாளர் மட்டும் இல்லை, ஒரு ரசனையான தயாரிப்பாளர். ஒரு கதை தேர்ந்தெடுக்கிற முறையாக இருந்தாலும் சரி, படம் தேர்ந்தெடுக்கிற முறையாக இருந்தாலும் சரி, சில படங்கள் அவர் எடுத்த படங்கள் வியாபார ரீதியில் வெற்றியடையாமல் இருந்திருக்கலாம், அது நிச்சயமாக அந்த டைரக்டருடைய தப்பே தவிர தானு சாருடைய தப்பே கிடையாது. இதுக்கு நான் ஒரு சின்ன உதாரணம், நான் அவருடைய அவருக்கு படம் பண்ணும் பொழுது அவருக்கு ஒரு படம் பண்ணேன் சென்னை காதல் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நான் அவர்கிட்ட ரெண்டு கதை சொன்னேன். ரெண்டு கதை சொல்லும் பொழுது
அவர் வந்து இப்போ இருக்கிற சென்னை காதல் கதையை வந்து அவருக்கு பிடிக்கல. சார் என்ன சார் இது சாதாரண மசாலா படமாக இருக்குது, உங்ககிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கலையே அப்படின்னு சொன்னார். இன்னொரு கதை சொன்னால் அது ரொம்ப ஒரு பொய்டிக்கலான ஒரு லவ் சப்ஜெக்ட், இது பண்ணலாம் சார் அப்படின்னாரு. நான் வந்து சார் இல்லை சார், நான் விக்ரமன் படனாலே சாஃப்டாக அப்படியே இருக்குது, கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவோமே, இப்போ ட்ரெண்டு வந்து ஒரு ஆக்ஷன் ட்ரெண்டு மாதிரி இருக்குது, அதனால் நான் இப்படி பண்ணுறேன்னா இது நான் நல்லா எடுக்கிறேன் சார், இதை விஷுவலாக ரொம்ப பிரம்மாண்டமாக எடுக்கிறேன் அப்படின்னேன். ஆனால் அப்படி நான் எடுக்கலை, அது வேற கதை. ஸோ அவருக்கு விருப்பம் இல்லாமலேயே ஒரு டைரக்டர்னுடைய கருத்துக்கு மதிப்பு கொடுத்து அது ரொம்ப வெரி ஃபியூ ப்ரொடியூசர்ஸ். நம்ம எனக்கு பார்த்தீங்கன்னா சௌத்ரி சார் மாதிரி, தான் சார் மாதிரி மிகச்சில தயாரிப்பாளர்கள் தான் இயக்குநர்களுடைய விருப்பத்திற்கே அந்த படைப்பில் தலையிடாமல் முழுசாக சுதந்திரம் கொடுக்குற தயாரிப்பாளர்கள். அந்த வகையில் அவர் மிகச்சிறந்த தயாரிப்பாளர் அவர். ஸோ அவருடைய ஜட்ஜ்மெண்ட் நிச்சயமாக தப்பாக போகாது, ஏன்னா அதற்கு வந்து இங்கே இருக்கிற காக்க காக்க படம் இயக்கிய கௌதமேனனுக்கு தெரியும், துப்பாக்கி இயக்கிய ஏஆர் முருகதாஸுக்கு தெரியும், என்ன பிரம்மாண்டமான வெற்றி படங்கள் அதெல்லாம். அந்த வரிசையில் இந்த படமும் நிச்சயமாக இடம் பிடிக்கணும். நேர் எதிர்ன்ற இந்த படம் வந்து இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா சின்ன படங்கள்லாம் வந்து நல்ல கதை இருந்தாலும் கூட, நல்ல படம்ன்ற டாக் வந்தாலும் கூட இப்போ பெருசாக ஓட மாட்டேங்குது. இப்போ அதான் ரீசன்ட் ட்ரெண்டாக இருக்குது, இது ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு சூழல். அந்த ஒரு வாரத்தை இந்த படம், அந்த ஒரு கருத்தை இந்த படம் நேர் எதிராக மாற்றி புரட்டி போட்டு இது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும். நல்ல படமாக இருந்தால் நிச்சயம் என்றும் ஓடும் அப்படின்றதனுடைய ஆரம்பம் இந்த படத்துலேருந்து ஆரம்பிக்கட்டும். நன்றி, வாழ்த்துக்கள். ஒரு கந்தசாமி முந்துசாமியாக இருந்த நான் வந்து இந்த காக்காக்க படம் டைமில் ஒரு அடையாளம் தெரியிட்டு இருந்தேன் நான். அவர் வந்து நிறைய பேர்ட்ட அந்த கதை சொல்லி நிறைய ப்ரொடியூசர்ஸ் ஓகே கொஞ்சம் எதுவும் வித்தியாசமாக இருக்குது பட் ஒர்க் அவுட் ஆகாதுன்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் இல்லைன்னு சொல்லி ஒரு 1.5 வருஷம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் தான் தானு சொல்கிற கதை சொல்லி அவர் வந்து நான் பண்ணுறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒரு இந்த பட்ஜெட்டுக்கு நீ பண்ணு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஊக்கம் கொடுத்தாரு. அந்த டைட்டில், அந்த காக்க காக்கிற டைட்டில் வந்து எங்கள் ரெண்டு பேருடைய உறவுக்கு ரொம்ப ஒரு மீனிங்ஃபுல்லான டைட்டில். ஏன்னா இன்றைக்கி அவர் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு, கிட்டத்தட்ட என்னுடைய ப்ரொடெக்டர் மாதிரி தான் அவர் எனக்கு இருக்கார். அதுக்கு அவருக்கு நன்றி. அவர் சொன்ன மாதிரியே இந்த ஒரு 3 வீக்ஸாக அவர் ஆஃபீஸ் போகும்போதெல்லாம் இந்த படத்தை பற்றி சொல்லுவார். ஆக்சுவலாக பார்த்தியை நான் வந்து ஒரு ப்ரொடியூசராக தான் நான் மீட் பண்ணேன் ஒரு 3-4 வீக்ஸ் முன்னாடி. அப்புறம் போஸ்டர் பார்த்தப்போ பார்த்தியா இந்த போஸ்டரில் இருக்கார் அப்படின்னு சொல்லி சார் ஃபோன் பண்ணி கேட்டேன். ஆமாம், ஹீ இஸ் அ நியூ வில்லன் இன் டவுன் அப்படின்னு என் ஸ்டைலில் எனக்கே ஒன்று சொன்னார். அதனால் இந்த படம் உண்மையிலேயே பார்க்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆர்வமாக இருக்குது. படங்கள் யார் வேணால் பண்ணலாம், ஒரு டீம் சேர்ந்தாங்கன்னா உண்மையிலே ஒரு படம் பண்ணலாம். பட் நல்ல படங்கள் சில பேரெல்லாம் பண்ண முடியும். செல்லுமணி சார் சொன்ன மாதிரி தானு சாருடைய பேர் போட்டால் கண்டிப்பாக அந்த படத்தில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த படம் பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது. இந்த படத்துடைய டீம், பார்த்தி த டிரெக்டர் ப்ளஸ் மியூசிக் டைரக்டர் சதீஷ்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப அட்ராக்டிவான ஒரு டைட்டில், ஃபஸ்ட்டு எனக்கு அட்ராக்ட் பண்ணது அந்த டைட்டில் தான். ஏன்னா கதை பண்ணுறத விட ரொம்ப கஷ்டம் வந்து அந்த கதைக்கு கரெக்டான ஒரு டைட்டில் அமையிறது. ஸோ இப்போ ஒரு ஸ்கிரிப்ட்டு, விஜய் சாருக்கான ஸ்கிரிப்ட் முடித்து ஷூட்டிங்க்கு ரெடியாக இருக்கும்போது இன்னும் டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணல. ஸோ அந்த டைட்டில் பார்க்கும்போது நமக்கே அந்த டைட்டில் தோணலை அப்படின்னு தோணுச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு சில டைட்டில் தான் மனசோட நிற்கும். அதனால் இந்த டைட்டிலும் ரொம்ப நல்லாயிருக்கு, விஷுவல்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த பார் சாங்கு கௌதம் மேனனோட சாங்ஸை பார்க்குற மாதிரி ஒரு நினைவு விடுது, ரொம்ப நல்லாயிருக்கு. நிச்சயமாக அந்த யூனிட்டுக்கு ஒரு நல்ல ஒரு காவலன்னா தானு சார் இருக்கார். இந்த யூனிட்டில் எனக்கு தெரிஞ்ச ஆள் கலைப்புலி எஸ் தானு சார், எனது துப்பாக்கியில் முதல் தோட்டா. வந்து தயாரிப்பாளர்களில் வந்து ரெண்டு விதமாக சொல்லலாம். ஒன்று வந்து ஒரு அப்பா மாதிரி தயாரிப்பாளர், அம்மா மாதிரி ஒரு தயாரிப்பாளர். அம்மா மாதிரி தயாரிப்பாளர் வந்து அந்த படம் ஆரம்பித்ததுலேருந்து ஒரு குழந்தையை எப்படி வயிற்றில் சுமப்பாங்களோ அதே மாதிரி அந்த ப்ராஜெக்ட் வெளியில் வர்ற வரைக்கும் ஒரு அம்மா மாதிரி இருப்பாங்க. அப்பா மாதிரி தயாரிப்பாளர்களும் இருக்காங்க. அவங்க வந்து அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட் டே வந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்கேன் எடுக்கிறது, டாக்டர்கிட்ட போகிறதுன்னு முடிச்சுட்டு கடைசியாக அந்த 9 மந்த்து முடிஞ்ச உடனே குழந்தை பிறந்த உடனே வந்து குழந்தைய பார்த்துட்டு என்ன அம்மா ஜாடே அப்பா ஜாடேன்னு பார்த்துட்டு எல்லோருக்கும் ஸ்வீட் கொடுத்துட்டு போயிடுவாங்க. தானு சார் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு அம்மா மாதிரி ஒரு ப்ராஜெக்டுக்கு. ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பித்த பிறகு இந்த துப்பாக்கியில் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்தது. பட் அதை எல்லாத்தையுமே கூட இருந்து வேறு ஒரு ஸ்டேட்டில் போய் ஒரு மும்பையில் போயிட்டு ஒரு டோட்டல் யூனிட்டு போய் உக்காந்து அவ்வளோ பேரும் நான் ஸ்டாப்பாக ஷூட்டிங் பண்ணணும். ஒரு தடவை விட்டுட்டு வந்துட்டா கூட திருப்பி போகணுன்னா என்டையர் யூனிட் திருப்பி போகும்போது அவ்வளோ பேருக்கும் செலவு பண்ணணும். ஸோ அதனால் அவ்வளோ ஷூட்டிங் கேப் விடாமல் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகளையும் கூட தனியாக அவர் டீல் பண்ணிக்கிட்டே இருந்து ரொம்ப பிஸியாக பண்ணார். இன்னமும் சொல்ல போனால்
துப்பாக்கி வந்து கடைசி நேரத்தில் கூட ஆஃப்டர் ரிலீஸ் கூட வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே கூட கூட இருந்து எல்லாத்தையுமே சால்வ் பண்ணார். படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து ஒரு படம் நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடினா கூட ஒரு சக்ஸஸ் ஆகிட்ட பிறகு திருப்பி ஒருத்தர் ஒருத்தரை பார்க்குறது வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு. அந்த ரிலேஷன்ஷிப்புங்கிறது சினிமாவில் வந்து உண்மையிலே ஒரு வேதனையான விஷயம். வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப், நல்ல உறவு முறை வந்து சினிமாவில் எதிர்பார்க்க முடியல. ஒரு நன்றியோ இல்லை வந்து ஒரு 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 சகோதரன் மாதிரியான உறவோ இங்கே சினிமாவில் ரொம்ப குறைஞ்சி போச்சு. இருக்குது, பட் எல்லாமே கொஞ்சம் வேஷத்தோடு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு ரொம்ப உண்மையாக ஒரு ப்ராஜெக்டுக்கு வந்து ஒரு அம்மா ஸ்தானத்துலேருந்து அந்த ப்ராஜெக்டை கடைசியாக தியேட்டரில் கொண்டு போய் விட்டு அதுக்கப்புறம் அதை போஸ்டர்ஸ் பப்ளிசிட்டியில் இன்றைக்கி வந்து தானு சார் ஒரு பப்ளிசிட்டின்னா அதுக்கு வந்து தானு சார் தான் உதாரணம் அப்படின்ற அளவுக்கு வந்து அந்த ப்ராஜெக்டை கொண்டு போய் சேர்க்குறதுல வந்து அப்படி ஒரு மெனக்கெடுவார். ஸோ அவர் இருக்கும்போது இந்த படம் கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக வந்து ரசிகர்களுக்கும் பெரிய ஒரு ஆதரவு பெற்ற ஒரு படமாக வரும் அப்படிங்கிறது என்னோட ஒரு நம்பிக்கை. பர்சனலாக வந்து தானு சார் எனக்கு துப்பாக்கின்னு ஒரு படம் மிகப்பெரிய படம் கொடுத்தாரு அப்படிங்கிறத விட எனக்கு இரண்டு மடங்கு சந்தோஷம் வந்து என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ரெண்டு பேரை வந்து அவர் டைரக்டராக அவர் கம்பெனியில் ஆக்கியிருக்காரு அப்படிங்கிறது. உண்மையிலே வந்து அந்த படத்துக்கு இணையான நான் உங்களுக்கு என்றைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கேன் சார். அது ஏன்னா வந்து நான் வந்து என்னோட ப்ரீவியஸ் ஃபிலிமில் இருந்து இப்போ தான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரை வந்து என்னோடய கம்பெனியில் டைரக்டராக மாற்றிருக்கேன். ஆனால் இப்போ நான் ரிலீஸ் ஆகி நான் ரெண்டாவது படம் பண்ணிவிட்டு அடுத்த படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு பேரலெல்லாம் ஷூட்டிங் பண்ணிகிட்ருக்காங்க என்னோடய அசிஸ்டன்ட்ஸ் ஆனந்த் சந்தோஷ் ரெண்டு பேருமே. ஸோ அந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடையணும் சார். அதுக்கு நீங்கள் கூட இருக்கீங்க, அதுவே எனக்கு ஒரு நம்பிக்கையாக தெரியுது. அதனால் இந்த டோட்டல் யூனிட்டுக்கும் தானு சாருக்கும் என்னோடய நன்றி, வணக்கம்.